ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோமிக் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் டோஜ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் அப் பண்ணுறதுனால 7000 காயின் தராங்க. அதை தான் கீழே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆட்ராப் டோக்கன் பேலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, 7000 காயின் தராங்க. இன்னும் ஒரு நாள் 10 மணி நேரம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய இந்த டோக்கன் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா தரதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம வித்ட்ரா பண்ணிவிட்டு அவங்க ட்ரேடிங்க்கான அந்த டைம் சொல்லுவாங்க, அந்த டைமில் போய் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ மட்டும்தான். சரிங்களா, நீங்கள் யாரையாவது வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா அதெல்லாம் உங்கள் கண்டிஷனாக சொல்ல கிடையாது. சப்போஸ் பண்ணால் ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7000 காயின் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ண பாருங்கள். இல்லை ப்ரோ, என்னால் ரெஃபர் பண்ண முடியாது, எனக்கு அந்த 7000 காயின் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயத்தை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். பட் இதில் சீட் ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் நம்ம வந்து காயின் வாங்குற மாதிரியும் இருக்குது. அந்த ஆப்ஷன் அப்புறம் நான் சொல்கிறேன், வேணும்னா யூஸ் பண்ணிங்க, கட்டாயம் கிடையாது, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான். இல்லை நான் ஃப்ரீ மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நாள் 10 மணி நேரம் தான் டைமே இருக்குது, ஏன்னா அப்புறம் லாஸ்ட் டைமில் வந்து ஐயோ நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இதை நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, தோ இந்த போஸ்ட்டுக்கு மேலே பாருங்கள், ஜனவரி 29, நான் ஜனவரி 29 வந்து நான் டெலகிராமில் வந்து நான் போட்டுட்டேன். சரிங்களா, ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறது, நீங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத விட டெலகிராம் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்க. சரிங்களா, சில விஷயங்களுக்கு மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை போடுவேன். இப்போ நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறதுனால நிறைய ஆட்ரப்போ வந்து நீங்கள் முன்னாடியே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, கிரிப்டோ மைக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அது மூலியமாக வந்தாலும் சரி. சில பேர் லிங்க்கு ஓப்பன் ஆகலன்னு சொல்கிறதுனால தான் இந்த கிரிப்டோ மைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 4700 பேர் மேலே பாருங்கள், 4.7K அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். நம்ம சேனல் பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டாக 2-3 பேர் ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. சரிங்களா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி நிறையா யூடியூபர்ஸ்க்கு வந்து நடக்கும், அவங்க பேரில் வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஆரம்பிச்சுட்டு அங்கே போய் அமௌண்ட்டை வாங்கிட்டு இருக்கிறது. சரிங்களா, அந்த மாதிரியான சேனல் நம்மளுக்கு கிடையாது. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 4700 பேர் இருப்பாங்க. இதுதான் ஒரிஜினல் கிரிப்டோ மைக் சேனல். சரி, இதில் எப்படி சைன் அப் பண்ணுறது, என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மூலமா நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, ஏன்னா இந்த ஆட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் யூஸ் பண்ணிக்கிறோம்ல. நம்ம லைக் போடுறதுனால யூடியூபுடைய அல்கோரிதம் வந்து என்ன பண்ணோம்னா, லைக் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வீடியோ சஜஷனில் எடுத்துகிட்டு போகும். ஸோ நமக்கு கிடைச்ச பலன் வேற யாருக்கோ ஒருத்தருக்கு, சரிங்களா, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியட்டுமே அப்படின்னு. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபராக இல்லைன்னா கூட இது லைக் அதிகமாக போகும்போது என்ன தெரியுங்களா ஆகும், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ரிலேட்டடாக ஏதோ ஒரு மணி இயர்னிங் ரிலேட்டடாக யாராவது யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அந்த சர்ச்சிங் ரெக்கார்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோம் பேஜில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரிலேட்டட் சர்ச்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போய் அவங்களுக்கு கண்ணில் படும். அப்படி படும்போது இந்த ஃப்ரீயாக ட்ராப் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல. ஸோ அது அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஏதோ ஒரு மூலையில் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கரும உதவின்னு நீங்கள் நினச்சிங்க. சரிங்களா, ஸோ லைக் போட்டுருங்க. இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். அதுவும் இல்லாமல் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிங்க. இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்புறம் நான் டெலகிராம்லேயும் ஆல்ரெடி தந்துருக்கிறேன். இந்த வீடியோ போஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க் தரேன். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மூலியமாகவே எடுத்துக்கலாம். என்ன வாய் ரொம்ப குளருது, சாப்பிடல, அதனால தான் ஒரு மாதிரி. இந்த லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிவி ப்ரௌசரோ இல்லை மைசஸ் ப்ரௌசர்லேயோ ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ப்ரௌசர் வேண்டாம். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கு கீழே பாருங்கள் இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் ஆட்ராப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இமெயிலை போட்டு சைன் அப் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், ஃபுல் நேம் போடுங்க, அப்புறம் லாஸ்ட் நேம், ஆதார் கார்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்கள் பேர் வந்து சதீஷ், உங்கள் அப்பா பேர் கந்தசாமினா சதீஷ் கந்தசாமின்னு போடுங்க. இப்போ நான் என்ன போட்டிருந்தேன்னா என்னுடைய பேர் வந்து தயாநிதி, அப்பா பேர் வந்து ஜெயக்குமார். ஸோ நான் வந்து தயாநிதி ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடி வந்து கேட்கும். சரி, டிஃபால்ட்டாக அதிலே வந்துச்சுன்னா கூட அப்படியே விட்டுருங்க, ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வரும். இதில் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக போட்டுங்க, நம்பர் சிம்பிள்ஸ்லாம் கலந்து போட்டுங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டுங்க. அப்புறம் ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு இது கேப்டச்சி மாதிரி செலெக்ஷன் பண்ண சொல்லும், ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 3 விஷயத்தை நீங்கள் மெயினாக பண்ணி ஆகணும்.
இப்போ பாருங்கள், கிளிக் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்விட்டர் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இதோ இங்கே பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, சைபர் டோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் கொண்டு போகும். இப்போ நிறைய பேர் வந்து ட்விட்டர் வந்து தனியாக ஆப்பாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரௌசர் மூலிமா, அதாவது கிவி ப்ரௌசரோ இல்லை மைசஸ் ப்ரௌசர் மூலிமாவோ நம்ம போகும்போது ட்விட்டரை வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லி கேட்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா எனக்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி தான் கேட்டுச்சு, இப்போன்ட்டு இல்லை, அது கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ட்விட்டரில் என்ன மெயில் ஐடி போட்டிங்களோ என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ லாகின் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இங்கே மேலே பாருங்கள் ஃபாலோன்ட்டு இருக்கா, இதை வந்து நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் சரிங்களா, அதில் கிளிக் பண்ணிங்க. இதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெலகிராம் சேனலில் நம்மளை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க, அது இங்கே பாருங்கள் சைபர் டோச் காயின் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க டெலகிராம் பேஜுக்கு போகும். போனவொன்னு என்ன பண்ணுறீங்கன்னா இதை இங்கே ஜாயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதோ இங்கே இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லைக் போட்டுருங்க. இதுக்கு அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதில் வந்து கிளிக் ஹேர் சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்மளுக்கு இமெயில் வந்து அந்த இடத்துல வராது, இருந்தாலும் இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகணும். போனவொன்னா ஓப்பன் தி ஜிமெயில் இல்லைனா வெப் வெர்ஷனில் போகிறீங்களா அப்படின்னு கேட்கும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் அப்படியே வந்து இந்த இடத்த ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பேக்கில் வாங்க. திரும்ப அதே பேஜுக்கு வந்தீங்கன்னா ஸ்கிப் டு யூசர் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே காமிக்குதா, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இதோ இங்கே பாருங்கள் கீழே வந்து சரிங்களா, கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் இமெயில் அட்ரஸ் இஸ் அன்வெரிஃபைட் அப்படின்ட்டு வருதா, கிளிக் ஹேர் டு சென்ட் தி வெரிஃபிகேஷன் இமெயில் அப்படின்னு வருதா, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணோம், இப்போ உங்கள் இமெயிலுக்கு போகணும். உங்கள் இமெயிலுக்கு போனீங்கன்னா இன்பாக்ஸ்லேயோ இல்லைன்னா ஸ்பேம் ஃபோல்டர்லேயோ ஒரு மெயில் வந்திருக்கும், அந்த மெயிலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சைபர் டூஜிலேருந்து வந்திருக்கும், ஓப்பன் பண்ணிட்டு இந்த வெரிஃபை இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ளே போயிட்டு சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப பழைய மாதிரி நம்ம அந்த பேஜுக்கு வந்துருங்க. வந்துட்டிங்கன்னா ஓகேவா, அது போயிடுச்சா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் இமெயில் வெரிஃபை பண்ணிட்டீங்க, இந்த ஆட்ராப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வித்ரா அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்த அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து போட சொல்லி அதுவே இப்படி காமிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த போஸ்ட் அப்படிங்கிறத இப்படி நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ட்விட்டருக்கு போயிடும். போயிட்டு இங்கே போஸ்ட்டுன்ட்ருக்கு பார்த்தீங்களா, இதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணவுடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு போங்க. ட்விட்டரில் உங்கள் ப்ரொஃபைல் இருக்குல்ல, இப்போ எனக்கு வந்து கிரிப்டோ மைக் தயாஜேக்கின்ட்டுருக்கா, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா டைம் லைனில் நீங்கள் போட்ட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் சரிங்களா. இதில் நீங்கள் மெயினாக என்ன பண்ணோம்னா இதோ இந்த ஓரத்தில் பாருங்கள் மூணு டாட் இருக்கா, இந்த மூணு டாட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பின் டூ ப்ரொஃபைல் அப்படின்ட்டு பாருங்கள், இந்த பின் டூ ப்ரொஃபைலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணோம், இதோ இந்த இடத்துல ஷேர் ஆப்ஷன் தெரியுதா, இந்த வீமேரி விரிச்சிட்டு பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதோ இங்கே பாருங்கள் காப்பி லிங்க்கு, இந்த காப்பி லிங்க்கை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா இங்கே வந்து அதாவது அந்த பேஜுக்கு நீங்கள் போயிடணும், சைபர் டோஜுடைய பேஜுக்கு போயிட்டு அந்த லிங்க்கை வந்து இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஓகேவா, இதுக்கு அடுத்தது என்ன கேட்கும்னா என்டர் பிஎஸ்சி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் மொட்டையாக பிஎஸ்சி அட்ரஸ் அதாவது பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் சரிங்களா, அதான் ட்ரஸ்ட் வாலெட்டில் போய் நம்ம எடுப்போம்ல, அதுதான் ட்ரஸ்ட் வாலெட்டோ மெட்டாமஸ்க்கு ஏதோ ஒன்று அப்படி போய் கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்ட்ருக்கு பார்த்தீங்களா, இவங்களுடைய சைபர் டோஜ் காயினை வந்து நம்ம ட்ரஸ்ட் வாலெட்லேயோ இல்லை மெட்டாமஸ்க்லேயோ போட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா அதர் இன்ஃபோன்னு போட்டிருக்கும், டோக்கன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வித்து 80 டெசிமல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இங்கே வந்து இதை காப்பி பண்ணிங்க, இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு போங்க. ஏன்னா நான் ட்ரஸ்ட் வாலெட்டில் தான் பண்ணேன், ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் காமிக்கிறேன். ஸோ ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம்னா கீழே லாஸ்ட்டுக்கு வாங்க, மேனேஜ் கிரிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மேலே அந்த ஓரத்தில் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காமிக்குதா, இந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இதோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நெட்ஒர்க் வந்து எத்தீரியமாக இருக்குது, ஆனால் எத்தீரியமில் நம்ம வைக்கக்கூடாது. இந்த எத்தீரியம் மேலே உங்கள் விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிறத செலெக்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே காப்பி பண்ணாமல் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை அதை வந்து இந்த பேஸ்ட்டுங்கிற இடத்துல அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த நேமுங்கிற இடத்துல மட்டும் உங்கள் விரலை வச்சு இப்படி சும்மா டச் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு லோட் ஆகிறது லேட் ஆகும், சும்மா டச் பண்ணினா போதும். பாருங்கள் சைபர் டோஜி இது எல்லாமே வந்துருச்சா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இம்போர்ட் அப்படின்னு கீழே இருக்க பாருங்கள், இந்த இம்போர்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறீங்க. பண்ண உடனே உங்களுக்கான அந்த சைபர் டோஜ் காயின் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ரிசீவ் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிசீவை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அட்ரஸ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணணும், அந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு இப்போ நாம் அந்த ஆட்ரா பேஜுக்கு போயிட்டு
இங்கே என்டர் பிஎஸ்சி அட்ரஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே சேவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கான 7000 காயின் இது, இங்கே பாருங்கள், நான் அட்டன் பண்ணப்போ எனக்கான 7000 காயின் மேலே காமிச்சிச்சு சரிங்களா. நான் 4 நாளைக்கு முன்னாடியே அட்டன் பண்ணிட்டேன். அந்த 4 நாளைக்கு முன்னாடியே நான் டெலகிராம்லேயும் போட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க. அப்புறம் மேலேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். அதாவது இதில் வந்து ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணோம்னா உங்களுடைய பேரை போட்டுங்க. லாஸ்ட் நேமில் வந்து உங்கள் அப்பாவுடைய பேரை போட்டுங்க சரிங்களா. போட்டுட்டு இங்கே பிஎஸ்சி அட்ரஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, வேறு என்ன, நாம தான் ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதே சேம் அட்ரஸ் தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தடவை கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரீ ஆர்டர்க்கான மேட்ரு வந்து மேலே முடிஞ்சிருச்சா. ஓகே, இப்போ சப்போஸ் யாராவது வந்து இந்த சீட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி நான் டோக்கன் வந்து முன்னாடியே வாங்குகிறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இருந்தால், இது நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை சரிங்களா. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை, ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி சரிங்களா. ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த சீட் ரவுண்டில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 0.1 BNB, அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு $30 வரும். மினிமம் வந்து நம்ம அட்டன் பண்ணோம் $30 இருந்தால் இதில் வந்து நம்ம சீட் ரவுண்டில் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த காயினை வந்து தனியாகவும் நீங்கள் வந்து வாங்கி வச்சும் இது பண்ணலாம். இப்போ இதோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோஜ் காயின் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய சப்ளை தான் சரிங்களா. அப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபா காயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி 50%, அதாவது டோட்டல் சப்ளைனா ஒரு உதாரணத்துக்கு 1 கோடி காயின் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதில் வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 50 கோடிக்கு, அதாவது 50 லட்சம் காயின் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணிடுவாங்க, அதை எரிச்சிருவாங்கன்னா அதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ விருப்பம் இருந்தால் 0.1 BNB சரிங்களா, இதில் நீங்கள் போயிட்டு என்டர் 0.1 BNB, ஓகே $30 இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்களா அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம், போய் வாங்குறதா இருந்தால் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும்னா இப்போ 0.1 BNB அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு காமிக்கும் சரிங்களா. அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு உங்கள் பினான்ஸ்லேயோ இல்லை ட்ரஸ்ட் வேலட்லேயோ நீங்கள் எங்கே பிஎன்பி வச்சுருக்கீங்களோ வந்து பிஎன்பியே எங்கேருந்து வேணாலும் நம்ம சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான அந்த இது சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா, கீழே 5% சரிங்களா, டோட்டல் சப்ளையில் 5% நான் சொல்கிறேன் சரிங்களா. டோட்டல் சப்ளை இவங்களுடைய டோட்டல் சப்ளை வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அப்படின்ட்டு இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த 1 கோடி அப்படிங்கிற டோட்டல் சப்ளைலேருந்து இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5% காயின் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் பண்ணுவாங்க. வேணாம் ப்ரோ, நான் வந்து ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்றதால பிரச்சனையில் விடுறாஜா, நம்ம ஃப்ரீயாகவே கூட அட்டன் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சொல்லி அவங்களையும் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ண வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7000 காயின் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த ஒரு நாள் இப்போ பாருங்கள் 9 மணி ஆகிடுச்சா, இந்த ஒரு நாள் 9 மணி நேரம் கழித்து நமக்கு வந்து அவங்க வித்ட்ராவல் தரதாக சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டோ மெட்டாமாஸ்க்கோ கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்க ட்ரேடுக்கான ஒரு டைம் சொல்லுவாங்க சரிங்களா, அந்த டைமில் போய் நம்ம ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஆஃபரை வந்து விட்டுறாதீங்க சரிங்களா. இது ஒரு நாள் 9 மணி நேரம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா நாளைக்கு 11 மணிக்கு வந்து முடியுது, நாளைக்கு நைட்டு 11 மணி. இன்னைக்கு எத்தனாம் தேதி, பிப்ரவரி 2 நைட்டு 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ராப் முடியுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க கொஞ்சம் எர்லியராக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தான் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே புரியும் சரிங்களா. இல்லைனா இந்த வீடியோவை 2-3 நாள் கழித்து வந்து பார்த்துட்டு ப்ரோ எனக்கு காயினே கிடைக்கல ப்ரோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன், இங்கே பாருங்கள் இந்த அத்னி மைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய டைம் நான் அப்டேட் கொடுத்துட்டேன் சரிங்களா. லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இப்போ அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது, அவங்க ஏதோ சர்வர் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது வந்து அத்னி மைனிங்கில் வந்து இப்போ உள்ள நுழைஞ்சி ஏதாவது சைன் அப் பண்ணுன்னு நினச்சா இப்போதைக்கு வந்து முடியாது, இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு இல்லை சாயந்தரத்துலேயே கூட வந்து சரியாயிரும் சரிங்களா. அப்படி நீங்கள் உள்ள நுழையும் போது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. உண்மையிலேயே சூப்பரான ஒரு மைனிங்கை நல்ல ஒரு ப்ராஃபிட் தரும். இது இயர்லியராக ஜாயின் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஜெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஓடிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன், டெலகிராம்லேயே நிறைய அப்டேட் நான் கொடுத்துருக்கிறேன் சரிங்களா. இதில் வந்து காயினை வாங்கி நம்ம ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்துட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்டேக்கிங் ரிவார்டாக கொடுத்துட்ருக்குறதுல சரிங்களா, அந்த நம்ம ஸ்டேக்கிங் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த டோட்டல் அது அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. இன்னும் 2-3 மாதத்தில் வந்து பாருங்கள் இவங்க அதுக்கான அந்த லிஸ்டிங் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் காயின் பண்ணும்போது செம்ம பூம் ஆகும்.
ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவன் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாருங்கள், என்னுடைய வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி தான் இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இதை தான் நான் போட்டிருக்கிறேன் சரிங்களா. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ரெண்டு தடவை அப்படின்னு எடுத்ததே கூட பாருங்கள், $80, $79, $52, $79 இந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 8 வரைக்கும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன். இதை விட நான் அதிகமாகவே நான் நிறைய வித்ட்ராவல் எடுத்துருக்கிறேன் சரிங்களா. இன்னமும் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் லான்ச்சிங்க்கு வரலை, வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இது என்ன பூம் கிளப்புதுன்னு மட்டும் பாருங்கள். உண்மையிலே நல்ல ஒரு பிளாட்ஃபார்மு, இதை வெட்டுறாதீங்க இந்த எக்ஸ்சேஞ்சு. ஓ ப்ரோ என்னால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ப்ரோ, நான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற ப்ரோனாலும் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தாராம் ஏர்ட்ராப் காயின் தரான், அதையாவது அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை முடிஞ்சால் நீங்கள் ரெஃபர் பண்ணி அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் மூலியமாக உங்களுக்கு ரெஃபர் கமிஷன் வரும் சரியா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண பாருங்கள், உங்கள் சொந்தக்காரங்களை ரெஃபர் பண்ண பாருங்கள் சரிங்களா. யாரையுமே ரெஃபர் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னாலும் நீங்கள் சிங்கிளாக அதில் அட்டன் பண்ணி உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஏர்ட்ராப்பை ஏர்ட்ராப் காயினை வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணிங்க. இந்த பிபிஎஸ் ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. முழுக்க முழுக்க அது ஃப்ரீ தாங்க, உண்மையிலே சொல்கிறேன். நல்ல சூப்பரான ப்ராஜெக்ட்டு சரிங்களா, நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ப்ராஜெக்ட் இந்த பிபிஎஸ் ஏர்ட்ராப்பு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் நம்ம இந்த மாதிரி கிளைம் பண்ணோம் சரிங்களா. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் போட்டு நான் டெலகிராமில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் டெலகிராமில் வந்துட்டு இதோ இங்கே பாருங்கள் இந்த மேலே வந்து 3 dots இருக்கா, இதில் வந்துட்டு பிபிஎஸ் ஏர்ட்ராப் அப்படின்னு போட்டிங்கனாவே இது வந்துடும் சரிங்களா. இந்த லிங்கை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் கிளைம் பண்ணலாம். பரவாயில்ல, வந்த வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு நாளில் 24 hours 12 hours முடிச்சிருக்கிறோம்னு வச்சுக்கலாம் சரிங்களா. 12 hours முடிச்சு ஒரு 15 hours முடிச்சிருக்கிறேன்னு வச்சுக்கலாம். இந்த 15 hours உங்களால் எத்தனை தடவை கிளைம் பண்ண முடியுமோ அத்தனை தடவை கிளைம் பண்ண பாருங்கள் சரிங்களா. ஸோ ஜூலையில் வரும்போது நம்மகிட்ட நல்லா ஒரு பல்காக ஒன்று இருக்கும் சரிங்களா. உண்டியிலேயே காசு சேர்த்துறோம், இன்றைக்கி காசு போட்டு நாளைக்கே வந்து அது ரம்பிடுமா, இல்லை அப்படி நினைங்க எப்பயுமே கிளைம் பண்ணுற விஷயத்தை சரிங்களா. ஒரு 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 4-5 months நம்ம வந்து இது கிளைம் பண்ணோம், இவ்வளோ டோக்கன்ஸ் இருக்குது இப்போ லிஸ்ட் பண்ணுறாங்க வித்ட்ராவல் பண்ணும்போது அப்போ நம்ம பல்காக எடுத்த மாதிரி இருக்கும் சரியா. இந்த ஆட்ராப்பையும் விட்டுறாதீங்க, நீங்கள் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு பிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு இந்த ஆட்ராப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த நோட் காயின் ஆட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்கில், அதாவது இன்னும் ஒரு 1 month 10 days வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை மைன் பண்ணி, அதாவது நம்ம டேப் பண்ணி எடுப்போம்ல இது, இந்த ஆட்டோமேட்டிக் பாட்டு பற்றிலாம் நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ டான் ஏன்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அந்த இதில் போனீங்கன்னாவே சரி இந்த நோட் காயினும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆட்டோமேட்டிக் பாட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணி விஷ்டம்னா இது அப்பப்போ அதுவே டேப் பண்ணி கொடுக்கும், அதுக்காக இதுவே டேப் பண்ணி கொடுக்கும், நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் நம்மளும் போய் டேப் பண்ணி நம்ம நிறைய நம்ம வந்து கிளைம் பண்ணணும். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க, இது நிறைய பேர்கிட்ட போய் சஜஷனில் போய் சேரட்டும், அவங்களும் இந்த பலனை அடையட்டும். இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். இதே போல் அடுத்தது இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தயா. பாய்.